உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். மோஸ்ட்லி எல்லாருமே தீபாவளிக்கு ரெடியாக இருப்பீங்க. நாங்கள் இப்போ தான் வந்து தீபாவளி டைமில் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் தொடங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியாக கிளம்பியிருக்கோம். நல்லா டிராஃபிக் இருக்கும். ஸோ என்னெல்லாம் வாங்குறோம், என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் எப்படி இருக்குது, காந்திபுரம் எவ்வளோ பிஸியாக இருக்குது, இதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது தீபாவளியே முடிஞ்சிருக்கும். நாங்கள் தீபாவளி டைமில் வந்து கடைக்கு போகணும்னு நினச்சது வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க தான். ஏன்னா கிறிஸ்மஸ் டைமில் அந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்காதுங்க. தீபாவளிக்கு இருக்கிற கலெக்ஷன் கிறிஸ்மஸ்க்கு இருக்கவே இருக்காது. அதனால தான் நாங்கள் போனோம். ஆனால் நாங்கள் நினச்சோம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் நினச்சதை விட ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்துச்சு. என்னென்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை, டிராஃபிக் ஜாம் ஆகவே இல்லை எந்த இடத்துலையும். துணிக்கடையில் மட்டும், அதுவும் ஃபேமஸான துணிக்கடையில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுவும் நம்ம நின்று பார்க்கலாம். இதெல்லாம் ரெகுலராக இருக்கிற கூட்டம் தான். வேறு ரொம்ப கடைக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறியோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி போனது என்னென்னா ஷாலம்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா ஸ்கூலில் வந்து தீபாவளி லீவு முடிஞ்சு வரும்போது எல்லோரும் தீபாவளி ட்ரெஸ் போட்டுவாங்க அப்படின்பாங்க. அப்போ இவன் வந்து கேட்பான் எனக்கு தீபாவளி ட்ரெஸ் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதனால அவனுக்காக ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்தோம். அது தவிர கொஞ்சம் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு, சில ப்ரோக்ராமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டோம். ஈவினிங் ஆகிடுச்சு. வரும்போது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நைட்டு பார்க்கும்போது நிறைய பட்டாசு கடையெல்லாம் முளைச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிறைய பட்டாசு கடை தான் இருந்துச்சுது. அப்புறம் அங்கேருந்து இந்த கோயில்பாளையம், அந்த சரவணம்பட்டி, இந்த ஏரியாலெலாம் வந்து ரொம்பவே ஆள் நடமாட்டம் கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷாகவே இல்லவே இல்லை. அதனால் அப்படி போய் ரிலையன்ஸில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வர வெளில வந்து கொஞ்சம் சூப்பும் சில்லி சிக்கனும் சாப்பிட்டோம். பசிச்சுது. அதனால் இன்னொன்று வந்து வீட்டில் வந்து நைட்டு டின்னருக்கு இட்லி தோசை மாவெல்லாம் இருந்துச்சு. அதனால் வெளியே டிஃபன் இல்லை, ஒன்லி சூப்பு இதுவும் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோம். இந்த வீடியோவை நான் தீபாவளிக்கு முந்தின நாளே போஸ்ட் பண்ண நினச்சேன். சில பல காரணங்களால் போஸ்ட் பண்ண முடியல. அதனால் மறுபடியும் எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் போ. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, வெளியில் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிட்டு வரணும் அப்படின்னாலே ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். குறைஞ்சது 1000ங்க, கூடினது 3000 வரைக்கும். சும்மா ஒரு கடையில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வெளியில் வர்றதுக்கே அவ்வளோ ஆகிடும். அப்புறம் நாங்கள் நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டிலலாம் நிறைய பேக்கர்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் பட்டாசு வெடிக்கிறது அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு, பையனுக்கும் இவர் துப்பாக்கி பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்தாருந்தான். அதுவே அது வெடிக்கிறதுக்கே அவனுக்கு பெரிய போராட்டமாக போய் போச்சு. அதனால் வெளியெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அந்த ஏரியா ஃபுல்லாகவே பயங்கர பட்டாசு சத்தமாக இருந்துச்சு. பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. தீபாவளி செம்மையாக நினச்சதை விட சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா 5 days கண்டினியூஸ் ஹாலிடேஸு, எந்த ஒர்க்குமே இல்லை. அதனால் ஸோ எங்களுக்கு வந்து நவம்பர் 14 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸோ மறுபடியும் எப்பவும் போல் யூஸ்வலான வேலைக்கு நம்ம வந்து நம்மளை ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஹாலிடேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு லாங் ஹாலிடே. இந்த மாதிரி இருக்கிறதுனால மைண்டு நல்லாவே ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தோட இந்த தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, உங்களுக்கு நினச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அமைஞ்சது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.